முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லியூ மார்கனோட இன்ஜூரி அப்டேட் வந்திருக்கு. ஸ்மாக் டவுன் லைவ் 1000 எபிசோடில் பிக் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்டர்டேக்கரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றத பற்றின இந்த மூணு நியூஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லியூ மார்கன். லியூ மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா எபிசோடில் பேலா ட்வின்ஸில் இருக்கு ப்ரீ பேலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிக் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியூ மார்கனோட தலையில் ரெண்டு அடி விழுந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராலே வந்து பாத்தீங்கன்னா லீவ் மார்கன் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு இன்ஜூரி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அவருக்கு இன்ஜூரி ஆயிருந்திருக்கு, அவங்களுக்கு கன்க்ளூஷன் வந்திருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா WWE வந்து சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவ் மார்கனுக்கு அந்த மேட்ச்ல அவங்களுக்கு கன்க்ளூஷன் வந்திருக்கு, அவங்களுக்கு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு. அது வந்து ஒரு பெரிய லெவல் இன்ஜூரி இல்லை, அப்போதைக்கு ஒரு லைட்டா வந்து கன்க்ளூஷன் வந்திருக்கு. உடனே வந்து டாக்டர்ஸ்லாம் அவங்களை வந்து பாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேட்ச் விளையாடுற அளவுக்கு இன்னும் கியூர் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னொரு டெஸ்ட் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அஞ்சு டெஸ்ட்ல நாலு டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கியூர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு டெஸ்ட் இன்னைக்கு இருக்கு, அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய டெஸ்ட்லா
ராக் ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. இது வந்து அபிஷியலா யாருமே சொல்லல, ஆனா இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிடபிள்யூ இன்சைடர் அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா த ராக் வந்து ஸ்மாக்டவுன் லைவ் 1000 எபிசோடுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ரூமர் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா மேக்சிமம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மாக்டவுன் லைவ் 1000 எபிசோடுக்கு த ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ஸ்பெஷலா வருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு. அவர் நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூரியஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அடுத்த ஃபியூட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடிக்க போறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்காரு. கண்டிப்பா ஸ்மாக்டவுன் லைவ் 1000 எபிசோடுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராக் வந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவங்க வந்தா நம்ம என்ஜாய் பண்ணும், வரலன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராக் வருவாருன்னு நினைக்கிறீங்களா வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமர் அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே இன்னும் யாருமே கன்ஃபர்மேஷனாக சொல்லல, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி பிடபிள்யூ இன்சைடர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் வெர்சிஸ் தி அண்டர்டேக்கர் இவங்களுடைய ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது எங்கே தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷான் மைக்கேல் கிரவுன் ஜுவல் பேப்பரியில் திரும்பவும் ரிங்குக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எதுவும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் தி அண்டர்டேக்கரை திரும்பவும் ஃபைட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரும் ஏற்றுக்குவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாரம் ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் ஷான் மைக்கேல் அடிச்சிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஷோ டவுனில் தி அண்டர்டேக்கர் வர்சஸ் ஷான் மைக்கேல் ஃபியூடு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்றது இந்த சூப்பர் ஷோ டவுனில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சூப்பர் ஷோ டவுனை நம்ம பார்த்தா மட்டுமே தெரியும் அண்டர்டேக்கரோட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் அண்டு ட்ரிபிள் ஹெச் வெர்சிஸ் தி அண்டர்டேக்கர் அண்ட் கெயின் டி ஜெனரேஷன் எக்ஸ் வெர்சிஸ் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோனில் ஒரு மேட்ச் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ரூமராக போயிட்டு இருக்கு. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் வெர்சிஸ் தி அண்டர்டேக்கருக்கு இந்த வருஷம் சர்வைவர் சீரீஸில் ஒரு எண்டு மேட்ச் இருக்கும்
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த சூப்பர் ஷோ டவுனில் இந்த ரெண்டு மேட்சஸும் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாமல் பல ரூமர்ஸ் இருக்குது, ஜான் சீனா அண்ட் தி அண்டர்டேக்கர் சூப்பர் ஷோ டவுனில் பேக் ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த சூப்பர் ஷோ டவுனை பார்த்தால் மட்டுமே நமக்கு தெரியும். இந்த மூணு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மாக் டவுன் லைவுக்கு த ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அது வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். Shut up and sit down.